ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். மாநிலம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்ததை அடுத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. வரும் 31ஆம் தேதியுடன் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முடிவடைய உள்ள நிலையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் முதலமைச்சர் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனையில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிறு முழு ஊரடங்கு ஆகியவற்றை நீட்டிப்பதா அல்லது தளர்வுகள் அளிப்பதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. 31ஆம் தேதி வரை கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவலை ஒட்டி இந்த கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்குகள் அமலில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு மட்டும் ஒவ்வொரு வாரமும் அது சனிக்கிழமை என்று ஆலோசனை நடத்தி அதன் பின்னர் தான் அந்த முடிவு அறிவிக்கப்படுகிறது. இதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை முழு நேர ஊரடங்கு இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. இறப்பு விகிதம் அதிகரித்தாலும் இந்த கொரோனா பரவல் விகிதம் குறைந்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கிறது. இதையொட்டி நாளை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் மாவட்ட ஆட்சியர்களுடன் மிக முக்கியமான ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் இந்த வாரமும் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பது தொடர்பாக ஆலோசித்து கொரோனா பரவலின் விகிதம் தொடர்பாக கணக்கிட்டு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் சூழ்நிலையில் இந்த வாரம் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்கப்பட வேண்டுமா என்பது தொடர்பாக நாளை முடிவு அறிவிக்கப்படுகிறது. கடந்த 7ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கிறது. அந்த 7ஆம் தேதி தொடங்கி அதே 9ஆம் தேதி மற்றும் 16, 23 ஆகிய 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ந்து முழு நேர ஊரடங்கு அமலில் உள்ள சூழ்நிலையில் இந்த வாரமும் முழு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்கள் பல்வேறு சொந்த ஊர்களுக்கு அவர்கள் சென்றிருப்பதை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கொரோனா பாதிப்பு விகிதம் சில மாவட்டங்களில் அதிகரித்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் குறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முழு நேர ஊரடங்கு அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் 3 நாட்கள் முடிவடைந்த பின்னர்தான் கொரோனா பாதிப்பின் விகிதம் தொடர்பாகவும் அது அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பது தொடர்பான உண்மை நிலைமை 3 நாட்களுக்கு பிறகே தெரியவரும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் நாளை மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் முழு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மானோ, விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். தமிழகத்தில் ஞாயிறு முழு நேர ஊரடங்கு நீட்டிக்குமா நீட்டிக்கப்படாதா என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கிறார்.